ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து தமிழ்ஞர்களுக்கும் இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே இந்திய விசே ஸ்ரீலங்கா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான முதல் டெஸ்ட் மேட்ச் நாளைக்கு தொடங்க போகுது. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே நாளைக்கு பஞ்சாபில் நடக்க போகிற இந்த இரண்டு அணியுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, இந்த இரண்டு அணியுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மேட்ச்ங்கிறது இந்திய ரசிகர்களுக்கு ஒரு ஸ்பெஷலான மேட்ச். ஏன்னா விராட் கோலியுடைய 100வது டெஸ்ட் மேட்ச், ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி முதல்ல மோத போகிறாங்க. அதாவது ரோஹித் டெஸ்ட் கேப்டன் பொறுப்பேற்று அவருடைய முதல் மேட்சாக இந்த மேட்ச் தான் இருக்க போகுது. ஸோ இதனால் இந்த மேட்சுக்கு ரசிகர்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் ஸ்ரீலங்கனுடைய பிளேயிங் லெவன் மற்றும் அதனுடைய பலம் பலவீனத்தை பார்ப்போம். ஸ்ரீலங்கா அணியை பொறுத்தவரையில் அந்த அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக நிசங்கா மற்றும் கருணாரத்னே இறங்க போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் டெஸ்ட்டில் ஒரு டீசெண்டான ஃபார்மில் இருக்காங்க. அடுத்த டவுன் ஆர்டரில் அந்த அணியுடைய நம்பிக்கை நட்சத்திர வாய்ந்த வீரர் சனக்கா இறங்க போகிறாங்க. அடுத்த டவுன் ஆர்டரில் டெஸ்ட் பிளேயரான திருமணி இறங்க போகிறாங்க. அடுத்த டவுன் ஆர்டரில் அனுபவம் வாய்ந்த ஆல்ரவுண்டர் மேத்யூஸ் இறங்க போகிறாங்க. அடுத்த டவுன் ஆர்டரில் டீசெல்வா இறங்க போகிறாங்க. அதற்கு அடுத்த டவுன் ஆர்டரில் சண்டிமல் இறங்க போகிறாங்க. அடுத்த டவுன் ஆர்டரில் சமீரா, அதற்கு அடுத்த டவுன் ஆர்டரில் லக்குமா, அதுக்கு அடுத்த டவுன் ஆர்டரில் ஃபாஸ்ட் பவுலர் குமாரா. குமாராவை பொறுத்தளவில் டி ட்வெண்ட்டி சீரீஸில் சூப்பராக பந்து வீசினார். டெஸ்ட்லேயும் அதே ஃபார்மோட வருவார். அடுத்த டவுன் ஆர்டரில் எபில் ஏரிஸ் விளையாடுவாங்க. ஸோ இதுதான் ஸ்ரீலங்கனுடைய பிளேயிங் லெவனாக இந்த மேட்ச்சில் இருக்க போது. ஸோ இந்த ஸ்ரீலங்கா அணியை நம்ம இந்திய அணியோட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இந்திய அணியில் எல்லாமே அனுபவம் வாய்ந்த வீரர்கள், ஆனால் ஸ்ரீலங்கா அணியில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் இளம் வீரர்கள். இருந்தாலும் ஸ்ரீலங்கா அணியில் பேட்டிங் பந்து வச்சு டீசெண்டாக இருக்குது. அதில் இந்தியனுடைய பிளேயிங் லெவனை பார்ப்போம். இந்திய அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக மகேன் அகர்வால், கேப்டன் ரோஹித் சர்மா தான் விளையாட போகிறாங்க. இவங்க ரெண்டு பேருடைய காம்போ அப்படிங்கிறது உள்ளூர், அதாவது இந்தியாவில் நடக்கக்கூடிய டெஸ்ட் மேட்ச்சுகளில் சூப்பராக தான் இருக்குது. வெளிநாட்டில் தான் மகேன் அகர்வால் ஒழுங்காக விளையாட மாட்டேங்கிறாரு. அதுக்கு அடுத்த டவுன் ஆர்டரில் 100வது மேட்ச் விளையாட போகிற விராட் கோலி இறங்குவார். விராட் கோலி அவர்களுடைய 100வது டெஸ்ட் மேட்ச் இந்த மேட்சாக இருக்குது. ரொம்ப வருஷமாக விராட் கோலி செஞ்சுரி அடிக்காமல் இருக்காரு. ஸோ இந்த போட்டில் ரசிகர்களுக்கு ட்ரீட் தர மாதிரி அவர் செஞ்சுரி அடிப்பார் அப்படின்னு ரசிகர்கள் பீகராக வெயிட் பண்ணுறாங்க. அடுத்து புஜரா இடத்துல சேயஸ் ஐயர் விளையாட போகிறாங்க. செஞ்சுரி அடித்தது மூலம் சேயஸ் ஐயரை நம்பி மீண்டும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அனுமான் விகாரி விளையாட போகிறாங்க. அனுமான் விகாரி உள்ளூர் போட்டிகளில் செம்ம ஃபார்மில் இருக்காங்க. விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக ரிஷப் பந்த் மீண்டும் கம்பேக் ஆகியிருக்காரு. ஸ்பின்னிங் அட்டாக்கில் ஜடேஜா அஸ்வின் காம்போ மீண்டும் இணைகிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அனுபவம் வாய்ந்த ஆல்ரவுண்டர்கள். டெஸ்ட்டில் இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. ஸோ அதனால தான் பல வருஷமாக இவங்க இந்திய அணியில் டெஸ்ட்டில் வந்து விளையாண்டுட்டுருக்காங்க. ஸோ மீண்டும் இவங்களுடைய காம்போவில் இந்த மேட்ச்சில் இந்திய அணி எதிர்கொள்ள போகிறாங்க. ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கில் தரமான ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் பும் பும் பும்ரா, சிராஜ், முகமது சாமி அப்படின்னு மூன்று தரமான ஃபாஸ்ட் பவுலர்கள் இந்த மேட்ச்சில் இடம்பெற போகிறாங்க. இதுதான் இந்தியனுடைய பிளேயிங் லெவனாக இந்த முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் இருக்க போது. இந்திய அணியை பொறுத்தளவில் ஸ்ரீலங்கா அணியோடைய ஒரு பெஸ்ட்டான அணியாக நம்பர் ஒன் அணியாக இருக்குது. நம்பர் ஒன் பேட்ஸ்மேன்கள், நம்பர் ஒன் பவுலர்கள், நம்பர் ஒன் ஸ்பின்னர்கள்னு தரமான அணியை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணி வச்சிருக்கனால இந்திய அணி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்திய அணி டாஸ் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக பேட்டிங்கை தேர்வு செய்வாங்க. முதல் இரண்டு நாள் பேட்டிங் பிடிச்சாலும் இந்திய அணி 500 ரன்களுக்கு மேலே அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதில் ரோஹித், விராட் கோலி செஞ்சுரி அடித்தால் ரசிகர்களுக்கு ட்ரீட்டாக இருக்கும். ஒருவேளை ஸ்ரீலங்கா அணி முதல்ல டாஸ் வெற்றி பெற்று பேட்டிங்கை தேர்வு செஞ்சால் ஸ்ரீலங்கா அணி முதல் இன்னிங்ஸில் 400 ரன்களுக்கு மேலே அடித்தா ஒருவேளை இந்த மேட்சில் ஸ்ரீலங்கா அணி வெற்றி பெற, அப்படி இல்லைனா இந்த மேட்சை ட்ரா பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 200லாம் அடித்தா கண்டிப்பாக இந்திய அணி இந்த மேட்சை வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதல் டெஸ்ட் மேட்ச்சில் இந்திய அணியை சேர்ந்த ரோஹித் சர்மா, விராட் கோலி செஞ்சுரி அடிப்பாங்களா? ஸோ இந்த முதல் டெஸ்ட் போட்டில் இந்திய மற்றும் ஸ்ரீலங்கனுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்கணும்? ஸோ இந்த மேட்ச்சில் யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிற கருத்தை காமெடி லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.